அனைவருக்கும் வணக்கம். கிரேஸ் எக்ஸ்போஸ்ல இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி பிரைன் ஷிம்ப் ஹேச்சரி பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். பிரைன் ஷிம்ப் ஹேச்சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைன் ஷிம்ப்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த பிரைன் ஷிம்ப்பு. அது வந்து ரொம்ப உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மைனட் லெவலாக தான் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறது வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூ, அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிரைன் ஷிம்ப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கண்ணுக்கு தெரியாமல் மைன்யூட்டாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி அதை எடுத்து போட்டு தான் நீங்கள் ஹேஷ் பண்ணணும். மெயினாக வந்து அது எப்படி ஹேஷ் பண்ணணும் அப்படின்னா சால்ட்டில் சால்ட் வாட்டர் ஹேஷ் ஆகும். ஏன்னா அது சால்ட்ல அந்த பிரைன் ஷிம்ப் அதுதான் வந்து அது டெவலப் ஆகும். அது வந்து இன்னும் வந்து பெருசாகி கூட நமக்கு ஃபிஷ் லைஃப் கொடுக்கலாம். இப்போ இருக்கிறது நமக்கு என்னென்னா அதை வந்து ஹேட்ச் ஆன உடனே வந்து ஒரு 3 டேஸ் வச்சு நம்மளோட ஃபிஷஸ்க்கு வந்து லைஃப் ஃபீடாக கொடுக்கலாம். இப்போ அதை வந்து இது எதனால் நமக்கு என்ன யூஸ்ஃபுல் இது வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹேட்ச் ஆகிறதுக்கு எடுக்கிற டைம் வந்து 24 ஹவர்ஸு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இப்போ ஃப்ரைஸ், அதாவது நம்ம இப்போது கப்பி குட்டி அப்புறம் வந்து பீட்டா குட்டி அந்த ஃப்ரைஸ்க்கெலாம் வந்து நம்ம கொடுக்கும்போது இதில் வந்து ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்னென்னா சீக்கிரம் க்ரோத் நல்லாயிருக்கும், அதோட கலர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அந்த கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கெலாம் அதுக்கெலாம் மெயினாக வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்கலாம். நம்ம ஒரு 24 ஹவர்ஸில் ஹேஷ் ஆகிடும். நீங்கள் அடுத்தடுத்து ஹேஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து கிடைக்கிற கேப்சூல்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், எப்படி அந்த எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா என்கிட்ட நீங்கள் ஸ்பெஷலாக கேட்டிங்க அந்த லிங்கில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷிப்பிங்கும் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது எக்ஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் எக் ஆட்மியை வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதையும் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஹேச்சரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்னென்ன தேவைப்படுற பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்வாரியம் கேபிள் வேணும், கேபிள் வேணும். அடுத்ததாக வந்து கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலர் தான் நமக்கு மெயின், கண்ட்ரோலர் கேபிள் மெயின் ரெண்டுமே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு தேவைப்படக்கூடியது வந்து 2 பாட்டில். இதில் இருக்கிறத வந்து நமக்கு எல்லாமே தேவைப்படக்கூடியது. இந்த 2 பாட்டில் அதை கட் பண்ணுறக்க சிசர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கேபிள் கட் பண்ணுறக்கும் தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்து என்ன தேவை அப்படின்னா நமக்கு ஆட்டோமியா தேவை. இதுதான் ஆட்டோமியக்ஸ், இப்படி தான் வரும், கேப்சூலில் வரும். இந்த கேப்சூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து இது வந்து லோக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். இந்தமாரி கேப்சூல் பாக்ஸில் போட்டிருந்தாங்க அப்படின்னா இது அமேசானில் கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சேம் தான் உள்ளார அவங்களுக்கு. இது வந்து நல்லா, இது நல்லாவும் இருக்குது. இதோட ஹேட்ச் ரேட் வந்து ஒரு 80-90% சொல்லலாம். எல்லாமே வந்து ஹேட்ச் ஆகுது. இது ஒரு இந்த ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, அதில் 20 கேப்சூல் இருக்கும். ஒரு கேப்சூலில் கொஞ்சமான அமௌண்ட் தான் போட்டு ஹேட்ச் பண்ண போகிறீங்க. அதனால் அது போட்டாலே நீங்கள் வந்து கப்பீஸ்க்கு ஒரு 3 டேஸ் வச்சு வந்து தாராளமாக கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாட்டில் எடுத்துக்க, பாட்டில் வந்து ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு மேலே ஒரு கொஞ்சமும் கீழே பாட்டம், இப்போ நான் கட் பண்ணி காட்டணும், அதேமாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது எதுக்காகனா நமக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அது யூஸ் ஆகும். அது எப்படி நான் சொல்கிறேன், இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸு, இது வந்து டாப்பில் வரும், இதை வந்து அந்த பேஸ்க்கு மேலே வைக்கிற மாதிரி வரும். இதுதான் ப்ரொசீஜர். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஹேச்சஸ் மேபி பார்த்துருக்கலாம், அதை விட இதை இதில் ஹேட்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம போட்டு பண்ணலாம். அதனால் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஹேட்ச் அதிகமாக பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வைக்கணும். இந்த மூடியில் வந்து இப்போ நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போட்டு நீங்கள் வந்து பைப் வந்து ஒட்டிடணும். ஆக்வாரியம் கேபிள் உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், இல்லை நீங்கள் அதையும் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அந்த டியூபை கனெக்ட் பண்ணி வாட்டர் லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து ஒட்டணும் அதை. இப்போ நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே தெரியுது. இதை வந்து அதில் கரெக்டாக கேப் எடுத்து இதில் போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்களும் அதை வந்து லீக் ஆகாத அளவுக்கு ஒட்டிக்கலாம். இதில் மோஸ்ட்டாக என்ன பண்ணலாம், ஹெரால்ட் டைட் போட்டுக்கலாம். அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாது மோஸ்ட்டாக. இல்லை உங்கள்கிட்ட க்ளூ கன் இருக்குது அப்படின்னா க்ளூ கன் வச்சுக்கலாம். இல்லை சிலிக்கான் ஜெல் இருந்தாலும் சிலிக்கான் வச்சுக்கலாம். அது அக்வாரியம் டேங்க் ஓட்டுறதுக்காக யூஸ் ஆகும்.
அப்புறம் எடுத்துகிட்டு நமக்கு இந்த கண்ட்ரோலர் தேவை. கண்ட்ரோலரும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது ஒரு 5 ரூபீஸ் சொல்லுவாங்க, கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அந்த பாட்டிலில் அந்த மூடியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் நீங்கள் இப்படி ஏர் கொடுக்கும்போது, ஏர் சப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க பாருங்கள், இப்போ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதோட ஒரு எண்டில் வந்து நீங்கள் இந்த கண்ட்ரோலர் பண்ணிவிட்டு, அடுத்து வந்து பம்பில், ஏர் பம்பில் வந்து நீங்கள் மெயினாக வந்து கனெக்ட் பண்ணணும். இதுக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, மெயினாக இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, அக்வேரியம் கேபிளில் பம்பு, பாட்டிலு, ஆர்டிமியா இந்த எக்ஸு, அப்புறம் வந்து இதில் இதெல்லாம் தான் மெயினான விஷயம். இதெல்லாம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மெயினாக இன்னொன்று, இது எப்படி ஹேச் பண்ணுற பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கீழே ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, இது மேலே வச்சுட்டு கீழ் வழியாக இந்த எண்டு எடுக்கிறதுக்காக. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி கரெக்டாக நிற்கும். இப்போது இது வழியாக நம்ம எடுத்துக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி உங்களுக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பாருங்க கரெக்டாக அதை வெளியே அவுட் எடுத்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சாச்சு. எதுக்காகனா இது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போது இது வந்து நம்ம இது இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம வாட்டர் ஊற்றி நம்ம பிரெயின் ஸ்ட்ரீம் போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அதில் கனெக்ட் பண்ணியாச்சு, இன்னொரு ரெண்டு வந்து ஏர் பம்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏர் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ப்ரெஷர் வந்து நீங்கள் இந்த கண்ட்ரோலர் வழியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட் இருக்குது இந்த டைப்பில், ஒன்று ஹை இன்னொன்று லோ. நீங்கள் வந்து ஹையில் வச்சுட்டு கண்ட்ரோலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லோவில் வச்சுனாலும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லோவில் வச்சு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர் சப்ளை வந்து எவ்வளோ போகுது நீங்கள் இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை போல நிறைய பபிள்ஸ் வரும். அது எதுக்காகனா இந்த பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருந்த ஹேட்ச் ஆகும். ஸோ எதுக்காக வந்து இந்த மாதிரி டாப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ கரண்ட் போயிடுச்சு, உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து அப்படியே வந்து மோட்டருக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பம்போட சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். இப்போது இதோட இப்போ வந்து இதில் வந்து ஏர் வந்துட்டுருக்கு. இப்போது இதில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த கண்ட்ரோலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் எவ்வளோ பபிள்ஸ் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து சால்ட் வாட்டரில் தான் வந்து ஹேட்ச் ஆகும். மறக்காமல் ஒரு லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வந்து சால்ட் வந்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது கரெக்டாக உங்களுக்கு ஹேட்ச் ஆகும், இல்லைனா ஹேட்ச் ஆகாது. இது வந்து சால்ட் வாட்டரில் மட்டும்தான் வந்து உயிரோடு இருக்கும். அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலரில் இது பண்ணது உங்களுக்கு பபிள்ஸ் வருது. இப்போ கண்ட்ரோலரை கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு ஸ்லோவாகவும் வரும், அதே டைம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வருது பாருங்கள். இப்போ ஸ்பீடாக வருது பாருங்கள். இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ ஏர் வந்து இதில் பாஸ் ஆகணுன்ட்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ ஸ்லோவாக வருது. நீங்கள் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பபிள்ஸ் போகிறது, கிளியராக தெரியுது பாருங்கள். இப்போது இந்த டாப்பில் வந்து நீங்கள் அந்த ஆர்டிமியா எக்ஸ் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து 24 ஹவர்ஸ் கரெக்டாக அக்கௌண்ட்டு அதில் வச்சுட்டு இங்கே அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைன்யூட்டாக வந்து ஹேஷ் ஆகிருக்கும். அதுதான் ஈஸியாக வந்து இதுதான் ஹேஷ் பண்ணுற மாதிரி தவிர, யூஸ் பண்ணி நீங்கள் ஹேஷ் பண்ணிவிட்டு இது 3 டேஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் லைவ் ஃபீடாக கொடுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். Okay guys, thank you for watching. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும். நன்றி, வணக்கம். See you.